பகவத்கீதை 17 அத்தியாயம். சிரத்தாத்திர விவாக யோகம். கண்ணதாசன் கவிதை. ஓம் தத் சத் என்பதென்ன? ஒவ்வொன்றும் தொடக்க கோஷம். ஆம், இதன் தத்துவத்தை அவனியோர் அறிந்ததில்லை. நாம் இதன் விளக்கம் சொல்வோம். நற்பயன் உலகம் எய்த மாமன்னன் பாண்டு மைந்தா வாழ்கனீ அதனை கேட்டு. சிரத்தாத்திர விபாக யோகம். கண்ணதாசன் உரை. அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா, சாத்திர விதிகளை மீறி ஆனால் அக்கறையோடு வேள்வி செய்தோர்க்கு எந்த நிலை கிட்டுகிறது? சத்துவம் என்ற தூய நிலையா, ரஜோ என்ற ஆசை நிலையா, தமோ என்ற மயக்க நிலையா? ஸ்ரீ பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, உயிர்களுக்கு இயற்கையாக சாத்விகி, ராஜசி, தாமசி என்ற மூன்று வகையான நம்பிக்கை உண்டாகிறது. அதை விளக்குகிறேன், கேள். பாரதகுமாரா, ஒவ்வொருவருக்கும் அவரவரது இயல்பினை பொறுத்தவாறு நம்பிக்கை உருவாகிறது. மனிதன் நம்பிக்கையிலே நிலைத்தவன். சத்துவம் என்ற தூய்மையில் ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அவன் அவ்வாறே ஆகிறான். அப்படியே ஆசையிலோ மயக்கத்திலோ நம்பிக்கை வைத்தால் அவ்வனமே மாறுகிறான். தூய நம்பிக்கை உள்ளவர்கள் மூலத்தை வழிபடுகிறார்கள். ஆசையில் நம்பிக்கை வைத்தவர்கள் குட்டி தேவதைகளையும் அரக்கர்களையும் வழிபடுகிறார்கள். மயக்க குணம் உள்ளவர்கள் மூதாதையர்களையும் பூதங்களையும் பேய்களையும் வணங்குகிறார்கள். சாத்திரத்தில் இல்லாத கடுமையான தவத்தை சிலர் மேற்கொள்கிறார்கள். ஆடம்பரமும் ஆணவமும் அவர்கள் தலையை சுற்றி அடிக்கின்றன. அவர்கள் செய்யும் தவத்தால் தங்கள் உடலையும் வருத்திக் கொள்கிறார்கள். அந்த உடலுக்குள் இருக்கும் எண்ணையும் துன்புறுத்துகிறார்கள். அவர்கள் அரக்க குணம் உள்ளவர்கள். எல்லோருக்கும் பிரியமான உணவு மூன்று வகையாகும். அப்படியே யாகமும் தபனமும் கூட மூன்று வகையாகும். அவற்றின் வேதங்களை கூறுகிறேன், கேள். ஆயுளை வளர்ப்பது மன வலிமை உடல் வலிமை தருவது, நோய் தராதது, சுகத்தை வளர்ப்பது, சாருடன் கூடியது, குழம்பாக உள்ளது, நெய்சத்து கலந்தது, மனதுக்கு சுகம் அளிப்பது. இந்த வகையான உணவுதான் சாத்வீகம் என்று சொல்லப்படும் முதல் குணம் படைத்தவர்களுக்கு பிடித்தமானது. கசப்பானது, புளிப்பானது, உப்பு மிகுந்தது, உலர்ந்தது, அதிக சூடானது, காரம் மிகுந்தது, பசியெடுக்காமல் செய்வது, குடல் எரிச்சலை உண்டு பண்ணுவது, இந்த வகை உணவுதான் இராஜசகுணம் என்னும் இரண்டாவது குணம் படைத்தவர்களுக்கு பிடித்தமானது. இது துன்பம், கவலை, நோய்களை தரக்கூடியது. வேகாதது, பழையது, குழம்பில்லாமல் வற்றிப்போவது, கெட்ட நாற்றமடிப்பது, முன்பு சாப்பிட்டு மிச்சம் வைத்தது, அசுத்தமானது. இந்த வகை உணவு தாமசகுணம் என்னும் மூன்றாவது குணம் படைத்தவர்கள் விரும்பும் உணவாகும். இதுவரை சாப்பிடும் உணவில் மூன்று வகை குணம் படைத்தவர்கள் சுவை உணர்ச்சியை கூறினேன். இனி அந்த மூன்று வகை குணத்தவரும் எப்படி யாகம் செய்கிறார்கள் என்பதை கூறுகிறேன். எந்தவித லாபத்தையும் கருதாமல் சாத்திரம் காட்டும் சரியான வழியில் இது என் கடமை, ஆகவே இந்த யாகத்தை செய்கிறேன் என்று செய்யும் யாகத்துக்கு சாத்வீகம் எனப் பெயர். ஏதாவது கிடைக்கும் என்றோ அல்லது ஊரார் மதிப்பதற்காகவோ எந்த யாகம் செய்யப்படுகிறதோ அதன் பெயர் ராஜசம். சாத்திர நெறி தவறி அன்னதானம் செய்யாமல், மந்திரங்களை உச்சரிக்காமல், தட்சணை வைக்காமல், அக்கறையோ நம்பிக்கையோ இல்லாமல் செய்யப்படும் யாகத்தின் பெயர் தாமசம். இனி உடல், வாக்கு, மனம் மூன்றாலும் செய்யப்படும் தவத்தை விவரிக்கிறேன். தேவர், பிராமணர், ஆச்சாரியர்கள், ஞானிகள் ஆகியோரை பூஜித்தல், புனித நீராடி உடல் சுத்தம் செய்தல், நேர்மையை கடைபிடித்தல், பிரம்மச்சரியத்தை கை கொள்ளுதல், அகிம்சையை பின்பற்றல், இவை சரீரத்தால் செய்யப்படும் தவமுறைகள். யாரையும் புண்படுத்தாத சொல்வன்மை, உண்மையே பேசுதல், நல்லதையே கூறுதல், கனிவாக உரைத்தல், வேதம் ஓதுதல், இவை வாக்கினால் செய்யப்படும் தவமுறைகள். தெளிந்த உள்ளம், பரமசாதுவாக இருத்தல்,
மௌனத்தையே தாய்மொழியாக கொள்ளுதல், மனத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல், ஆத்மாவை தவிர ஒன்றை நினையாதிருத்தல், இவை மனத்தினால் செய்யப்படும் தவமுறைகள் ஆகும். பலனை விரும்பாத நம்பிக்கை மிகுந்த முதல் தவம் சாத்வீகத்தவம். ஊரார் மதிக்க, மரியாதை கிடைக்க, தன் பெருமை வெளிப்படச் செய்யும் தவம் இராஜசத்தவம். காரணம் இல்லாமலும் தேவை இல்லாமலும் பிடிவாதமாகவும் தன்னை வருத்தி கொண்டு செய்யும் தவமும், மற்றவர்களை ஒழிப்பதற்காக செய்யப்படும் தவமும் தாமசத்தவமாகும். இனி தானங்களில் மூன்று வகை கூறுகிறேன். எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தனக்கு எந்தவித உதவியும் செய்யாதவனுக்கும் கூட காலம் அறிந்து, இடம் அறிந்து, நடத்தை அறிந்து கொடுப்பது சாத்வீக தானம். இதை கொடுத்தால் அது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சந்தேகத்தோடும் உள்நோக்கத்தோடும் கொடுப்பது இராஜசதானம். பொருத்தமற்ற இடத்தில், பொருத்தமற்ற நேரத்தில் தகுதியற்றவர்களுக்கு தருவதும், அலட்சியமாக தூக்கி எறிவதும், வசைபாடிக்கொண்டே பிச்சை இடுவதும் தாமசதானம். இயற்கைக்கு அல்லது ஈஸ்வரனுக்கு அல்லது பிரம்மத்திற்கு மூன்று பெயர்கள் ஓம், தத், சத் என்பவையே அவை. அந்த பெயர்களை கொண்டு பிரமாணங்களும் வேதங்களும் வேள்விகளும் முன்பு என்னால் படைக்கப்பட்டன. ஆகவே வேத பாராயண முறைப்படி வேதம் அறிந்தவர்களால் செய்யப்படும் தானம், வேள்வி, தவம் எனும் மூன்றும் ஓம் என்று சொன்ன பிறகே தொடங்கப்படுகின்றன. எந்த பலனையும் விரும்பாமல் சொர்க்கத்தை விரும்பும் உத்தமர்கள் யாகம், தானம், தவம் செய்யும் போது தத் என்று சொன்ன பிறகே தொடங்குகிறார்கள். சத் என்ற வார்த்தைக்கு இருப்பது, நல்லது என்ற இரண்டு பொருள்கள் உண்டு. மங்களகரமான எல்லா காரியங்களிலும் சத் என்ற வார்த்தையே உபயோகிக்கப்படுகிறது. வேள்வியில் நிலைத்தல், தவத்தில் நிலைத்தல், தானத்தில் நிலைத்தல், அவை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்கள், இவை அனைத்தும் சத் என்று சொல்லப்படுகின்றன. நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகமும் தானமும் தவமும் அசத் என்று சொல்லப்படும். அதனால் இக வாழ்விலும் லாபமில்லை, பரலோகத்திலும் சொந்தமில்லை. நம்பிக்கை இல்லாமல் செய்வதனால் காலமும் வீணே, பொருளும் வீணே. சிரத்தாத்திர விவாக யோகம் முற்று பெற்றது.